ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர் ராஜ்குந்த்ராவின் பாஸ்போர்ட்டை டெல்லி போலீசார் பறிமுதல் செய்திருப்பது சூதாட்ட விவகாரத்தில் அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் மற்றும் முன்னாள் வீரர்கள் புரோக்கர்கள் என 26 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் பரபரப்பு திருப்பமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளரும் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவருமான தொழிலதிபர் ராஜ்குந்த்ராவிடம் டெல்லி போலீசார் புதனன்று 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். ராஜ்குந்த்ராவும் பெட்டிங்கில் ஈடுபட்டிருப்பது டெல்லி போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பெட்டிங்கில் ஈடுபட்டு வருவதாக குந்த்ரா ஒப்புக் கொண்டுள்ளதாகவும், ஆனால் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என்றும் டெல்லி போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்நிலையில் குந்த்ராவின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்த டெல்லி போலீசார் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்துள்ளனர். போலீஸ் தரப்பு சாட்சியாக மாறிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலர் சித்தார்த் திரிவேதி மாஜிஸ்ட்ரேட்டிடம் அளித்த வாக்குமூலத்தில் குந்த்ராவின் நண்பர் உமேஷ் கோயங்கா தன்னை அணுகி அணித் தேர்வு விவரங்களை கேட்டதாகவும், அகமதாபாத் மைதானத்தின் தன்மை குறித்தும் கேட்டதாகவும் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்தே லண்டனைச் சேர்ந்த இந்திய வம்சாவழி தொழிலதிபரான குந்த்ரா மீது டெல்லி போலீசின் சந்தேக பார்வை திரும்பியது. குந்த்ராவின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அவரது நண்பர் கோயங்காவிடம் விசாரிக்க முடிவு செய்துள்ள போலீசார் குந்த்ராவை கைது செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் கைதான புரோக்கர்கள் உள்ளிட்ட அனைவரது பாஸ்போர்ட்டுகளையும் சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து சைதை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனா்.